சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு கிரேவி உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். இது வந்து கிரேவின்னு சொல்லலாம், அப்புறம் நம்ம இதை வரும்னு கூட சாப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம பாக் சாய் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள் வச்சு பண்ண போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து பாக் சாய் சூப் வந்து எப்படி பண்ணணும்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க ட்ரை பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப் அது. எப்படி வந்து நூல்கோல் சூப் வந்து மேஜிக் சூப்னு நான் சொல்லுவேனோ அதே மாதிரி பாக் சாய் சூப்பும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ரெசிபிஸ், நூல்கோல் சூப்புக்கும் பாக் சாய் சூப்புக்கும் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஒரு இல்பச்சட்டியை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ் பண்ணுறப்போ ஆலிவ் ஆயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சிலி ஆயில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாள், ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். இந்த பாக் சாயில் பண்ணுற டிஷ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் சினமன் பவுடர். இப்போ நம்ம பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். பூண்டு நான் போட்டுருக்கேன், இது வந்து ரெண்டு பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி. ஸோ இந்த பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம், சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம கேப்சிகம் வந்து சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம பாக் சாய் போடலாம். இதில் பாக் சாயை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம பாக் சாயை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த பாக் சாய் வந்து குக் ஆக ஆக இதோட ஸ்டெம் வந்து நல்லா சுண்டி போகும். ஸோ நம்ம வந்து பாருங்கள், நம்ம ஆட் பண்ணுறப்போ எப்படி அது மேலாக வந்து இருந்தது இந்த பாக் சாய் லீவ்ஸ் வந்து. இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆகிட்டுருக்கு. இதுவும் நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா குக் ஆகிருக்கு பாக் சாய் நம்மளோடது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நான் வந்து கெச்சப்பில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகுதுன்னு. 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாய் சாஸ் கூட போடலாம். சாய் சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூனில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அதே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணுங்கள். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க், கண்டென்ஸ்ட் சோயா மில்க். ஸோ இது வந்து இப்போ க்ரீமி ஆகிடும். இங்கே பாருங்கள் நம்ம கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் 1 கொதி வந்து வரட்டும். ஸோ 1 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பு வந்து மாற்றி வச்சுட்டு இதை கவர் பண்ணி வச்சுடுங்க. சூப்பரான பாக் சாயில் பண்ணின கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ரெட் கேப்சிகமும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த பாக் சாயோட கிரேவி வந்து சூப்பர் ஹெல்தியான ஒரு கிரேவி. இதை வந்து நீங்கள் ஸ்டீம்ட் ரைஸோட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ல, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து சர்வ் பண்ணுவாங்க. சாய் சாஸோட, டொமேட்டோ சாஸோட இது வந்து சர்வ் பண்ணுவாங்க. நீங்க பிளேன் நூடுல்ஸோட கூட இந்த கிரேவியை வந்து சாப்பிடலாம். பராட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்களோட கூட நீங்க வந்து பேர் பண்ணலாம். ஸோ இந்த பாக் சாய் அண்ட் கேப்சிகம் கிரேவியை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து சாய் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நார்மல் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பாக் சாய் அப்படிங்கிறது கால்சியம்ல வந்து ரொம்ப ஹை கண்டென்ட் உள்ள வெஜிடபிள். ஸோ இது வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி.
சோ இந்த பாக்சோய் அண்ட் கேப்சிகம் காம்பினேஷன் ஓட கிரேவி வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.